ஓம் நமச்சிவாய நாராயணம். நானந்தால் வாழ்க. யூடியூப் அன்பரிலே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் மார்ச் மாத பலன்களில் துலாம் ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். யூடியூப் அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். துலாம் ராசி சுக்கிர பவனுடைய அதிகாரம் ஆதிபத்திய கீழே வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, பகட்டான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை, அதிகமான சுகங்களுக்கு அதிபதி பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆணாக பிறந்தாங்க அப்படின்னா, பெண்ணாக பிறந்தாங்கன்னா ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. சகஜமான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை, சுகங்கள் கூடிய வாழ்க்கை, எடை போட்டு வாழக்கூடிய தராசு சின்னத்துக்குடைய துலாம் ராசி என்பர்களே, மார்ச் மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் விருச்சிக வீட்டில் இருக்கிறார். மார்ச் மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால முழு பாவக்கிரகம் ஞானக்காரணிய கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், ஈகோ பிரச்சனை, பணம் வரவில், தொழிலில் விரும்பிய பணங்கள் வரவு, எதிர்பார்த்த மூலதனம், எதிர்பார்த்த தொழில் வரவுகள், வருவாய்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. தடைகளை உண்டு பண்ணுவார், காலதாமதத்தை உண்டு பண்ணுவார், கிடைக்கக்கூடிய பொருளுடைய விரயத்தை அதிகமாக கூட்டுவார். கேது பகவான் வந்து ஞானக்காரகன், ராகு மாதிரி நிறைய கொடுக்க மாட்டார். இவர் அளந்து தான் கொடுப்பார், ரொம்ப அளந்து ஸ்கேல் வச்சு அளப்பார் ஞானக்காரன் கேது பகவான். யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத அளந்து கொடுக்கக்கூடிய கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். மார்ச் மாதத்தில் கவனமாக செயல்படுங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுவாங்க, ஒற்றுமை இருங்க. மூணாம் மனிதருடைய தொடர்புகள், மூணாம் மனிதனுடைய பேச்சை கேட்டு கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். தயவுசெய்து அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றதெல்லாம் அயலார்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தேவையில்லாத பேசி தூண்டி விடனால சண்டைகள் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, நம்ம மௌனமாக இருக்கிறனாலே நல்லதுங்க. நேரம் சரியில்லைன்னா மௌனம் சிறந்த ஆயுதம், பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானமான தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது வீரியமாக செயல்படுவீங்க. சகோதர சகோதரிகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். பூமி யோகம், வாகன யோகம் இந்த மார்ச் மாதத்தில் இருக்குது. ஆனால் சுக்கிர பகவான் மூணாம் இடத்துல மறைகிறது அவள் நல்லதில்லை. உங்கள் ராசிக்கு அதிபதியே மூணாம் இடத்துல மறையினால செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு தடை ஏற்படும், சுகங்கள் குறையும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வீண் விரயம்தான் ஏற்படும், கால விரயம் ஏற்படும், பணம் வரவு கம்மியாக இருக்கும். பெண்களுடைய நட்புகள் மூலம் அவப்பேர் அவமானம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் தேவையில்லாத வீண் பழிகளை உண்டு பண்ணுவார். உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஆட்சி பட்டிருக்கனால மகர வீட்டில் பெரிய லெவலில் துன்பத்தை கொடுக்க மாட்டார். நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம், வண்டி, வீடு, மனை, வாகனம், தாயாருக்கு இடமான நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. சுகங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கனால பெரிய லெவலில் கவலை இல்லை. தாயாருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கனால தாயாருடைய உடம்பு நிலை அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும். உரிய நேரத்தில் உரிய மருத்துவரை பார்த்து அதை சரியாக குணப்படுத்திக்கிடுங்க. வண்டி வாகனம், புதிய மனை வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துருங்க, பின்னால் பார்த்துக்கலாம். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் ஐந்தாம் இடங்கிறது எது? கும்பராசி. ஐந்தாம் இடங்கிறது தனம்,
ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம், இதில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருபகவான் அளவற்ற நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மார்ச் மாதத்திலும் செய்து கொண்டிருப்பார். மார்ச் மாத பலன்களையும் குருபகனுடைய ஆசியும் அருளும் உங்களுக்கு உண்டுங்க. எடுத்ததெல்லாம் வெற்றி, குழந்தைகள் மூலம் பண வரவு, குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு மாநிலத்தில் போய் படிக்கிறது, குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குழந்தை பிறப்பு இதுவரைக்கும் குழந்தை இல்லைனா மார்ச் மாதம் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சுப நிகழ்ச்சியாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் பூர்வம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அஞ்சாம் இடத்தில் குருபகவான் இருக்குது. மிக நல்ல இடம், அற்புதமான இடம். பூர்வ புண்ணியத்தில் சொத்துக்கள் எல்லாமே கைமாறும், வெள்ளங்க இருக்காது. தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து, தந்தை சொத்து, தாய் சொத்து, இதெல்லாம் சகோதர சகோதரிகளும் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த முயற்சி மார்ச் மாதத்தில் எடுங்க, அது உங்களுக்கு சாதகமாக கை கூடும். ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அளவற்ற நன்மைகள் கிடைப்பார், அளவற்ற நன்மைகளை தர காத்திருக்கிறார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்தில் பதவி உயர்வு கூடிய எல்லாமே நடக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் நட்பு பாராட்டுவாங்க, அவங்க மூலம் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி, இரு மடங்காக ஊதிய உயர்வு, தொழிலில் நல்ல வருமானம், ஒரு தொழிலுக்கு இரு தொழிலில் வருமானம் அப்படின்னு குரு பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து மிக அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். இந்த மார்ச் மாதமும் தருவார். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் பகவான் நீசமாக இருக்கிறார். மீனராசியில் சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறது அவர் நல்லது இல்லைங்க. ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மறைவது அரசாங்க நன்மைகளுக்கு உகந்தது இல்லை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பேடு டைம். இவங்க உள்ளாட்சி தேர்தலில் நின்னாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படணும், அதிகமாக உழைக்கணும். துலாம் ராசி என்பர்களே, சூரிய பகவான் மார்ச் மாதத்தில் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறனால பகைமை கூடும், எதிரிகள் தொல்லை கூடும். ஏன்னா அரசாங்க நன்மையெல்லாம் கிடைக்குன்னா சூரிய பகவான் நல்ல இடத்துல இருந்திருக்கணும். அது ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது அவள் நல்லது இல்லை. ராஜ கிரகம் தலைமை கிரகம், தந்தைக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துல மறைனால தந்தைக்கு அடிக்கடி உடம்பு செலவு கூடும், உடம்பு நிலை சரியாக இருக்காது, அதனால் ஏற்படும் மருத்துவ செலவுகள் கூடும். கடன்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியான முறையில் பேச்சுவார்த்தை பேசி அதை அடைச்சிருங்க, இல்லைன்னா பெரிய லெவலில் கடன்கள் கூடிரும், வம்புகள் கூடிரும், அதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதன் பகவானும் ஆறாம் இடத்துல மார்ச் மாதம் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கிறனால கல்வியில் பிரச்சனை ஏற்படும், தாய் மாமன் உறவு, அத்தை உறவில் பிரச்சனை ஏற்படும். என் புதன் பகவான் ஆறாம் இடத்துல மறையாது பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அவர் நீசமாகி கெட்டு போயிருக்கிறார். மீன வீடு அவருக்கு மறைவு ஸ்தானம், நீச வீடு பலமிழந்திருக்கிற புதுபகவான் நன்மை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல, உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷப வீட்டில் ராகுபவான் இருக்கிறார். மார்ச் மாதம் ஃபுல்லாகவே ராகுபவான் எட்டாம் இடத்துல தான் இருப்பார். எட்டாம் இடத்துல இருக்க ராகுபவான் துன்பங்களை தர காத்திருக்கிறார். எட்டாம் இடத்துல அட்டமராகு மறைவு ஸ்தானம், உயிர் ஸ்தானத்தில் இருக்க ராகுபவான் திடீர் விபத்துக்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டங்கள் கம்மியாக இருக்கும். பொதுவாகவே ராகுபவான் திடீர் அதிர்ஷ்டக்காரன், போகக்காரன், நிழல் கிரகம், பாவக்கிரகமாக இருந்தாலும் அவர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுபவானை சும்மா நினைக்க வேண்டாம், பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் ராகுபவான் தான். இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது மறைவு ஸ்தானம், உயிர் ஸ்தானம், அட்டமஸ்தானத்தில் இருக்கிறனால விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக செயல்படுங்க. சின்ன வியாதிகள் இருந்தாலும் சின்ன செலவு இருந்தாலும் சரியாக அதை நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க. இரவு நேர பயணத்தை குறைச்சிக்கிடுங்க. தேவையில்லாமல் பக்கத்து வீட்லேயோ சண்டை தெருவுலேயோ சண்டை போடாதீங்க, அது பெரிய பிரச்சனையாகவும். எட்டாம் இடத்துல ராகுபவான் பெரிய துன்பங்களை தர காத்திருக்கிறார். அதை மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் பேசாமல் இருங்க. வாகனத்தில் போகும்போது வேகமாக ஏற்க வேண்டாம், மெதுவாக ஏற்றிக்கிடுங்க. வாகனங்கள் நல்ல முறையில் இயங்குதா அப்படின்னு ஒரு தடவை பரிசோதனை பண்ணி வாகனத்தை எடுத்துக்கிடுங்க. ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகுபவான் திடீர்னு வாகனம் தொலைதூர பயணத்தில் ஏற்படும்போது அந்த வாகனம்
பழுது ஏற்பட்டு பாதிலே நின்று பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால் அதெல்லாம் கவனமாக இருந்து சரியாக இருக்கிறதா பெட்ரோல் இருக்குதா காற்று இருக்குதான்னு காற்று கவனமாக இருந்து வாகனத்தை இயக்குங்க. தேவையில்லாமல் அதிக வேகமான ஸ்பீடு வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.